हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इनकी ना नायगरा फॉल्स पटो कार आंटेको वाँ नायगरा फॉल्स एपड़ी उल्ला वीडियो अप्लोड पड़े पांगो कट कटो और 2 किलोमीटर्स नायगरा फॉल्स आंटेदा उ ना वीडियो कैप्चर पड़िटे वाँ पाक वीडियो कंपा उल्ला रोम इंट्रस्टिंग ना नायगरा फॉल्स पाक रोम पिड़ों ना न सो इनकी पाती क्लाउडिया वेल कुछ कुलर से वाँ आंटे एप्डी उल्लेट चारल विदा सो अब नाम फॉल्स कट एपी तरी ना अगर मल कंपा पेजा सो वेदर निकटर सो नम आंदे वाचे आंदे कामचलिया नायगरा फॉल्स को माड़ी तरह इन स्टैचूस इन पुण पातीटर सो पाती ना चार रेडिया नायगरा फॉल्स फुल व्यू उ काटे इत पक कनाडा विलग्र नायगरा फॉल्स अंत पक अमेरिका यूएस विलग्र नायगरा फॉल्स रे सैडम इन नया पेमान पगति वो नायगरा फॉल्स कनाडा पकम फॉल्स विलगो ना यूएस पकमा विलगूंग भयंर हेविया फॉल्स पकती रेनबो अलग विल ना मल पेलिया चार विटे रेनबो अधिकमें पक नुलवा सो उलगे मि नील नदी अंतरवीच्ची ना केपर बट कट पाको रोम 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 ब्यूटिफुला पाक अवलो और अलग सो ना वीडियो उटर सो पार उलगे मि नील नीर्वीची नायगरा फॉल्स अब केपी सो पार एव्लो अलग अंत फॉल्स वह सो इत कनडा पकड़ नायगरा फॉल्सो वेव पाती कण कट दूर वाले इतना नायगरा फॉल्स रोम पाती भयंर स्पीडा पटको ना वो अंत सेफ्टी आने पाक अलो पड़वा सो अगर ना वीडियो एटर सो पार कण कट दूर वाले फे फॉल्स अंत पकूस व्यू अंत पकड़े बट इत कनडा सैडा इत पक अधिकपड़ान भयंर फोर्सा अरवि विलो पार एव्लो एव्लो ब्यूटिफुला निश्चय पिड़ पाक पातना निश्चय नहीं पात अब कंपा एंजा पड़ीटी सो पाक निश्चय इत पिड़ों वर रीसन ना इन वीडियो कैप्चर पड़िटे कंपा पात नहीं एंजा पड़ेंगे सो रोम रोम पाक अलग पर फोर्सफुला विटे बोटिंग अलौड कीर पकड़ हार्शो व्यू अब पक व्यूव यूएस पाक इन अधिकमा सो और ब्रिजा यूएस कनडा प्रिजा अंत पक यूएस इं कनडा को पाक वर्वा वीसा कंपा रेक इमिग्रेशन चेक मटा सो इत हार्स व्यू फॉल्स अंद व्यू दलवा सो पार एव अलग पटना पारे ना वीडियो एटें पाती यूएस यूएस पक नायगरा फॉल्स बट वि कुछ चिन्हें अंद पकना वीसा निश्चय वे यूएस को पाती निश्चय तरी फोकस पड़े अंत पकली फॉल्स एलिया अूस कनडा ओडक ओड और ब्रिजा अंत पक यूएस पक कनडा इत कनडा पकड़ा अधिकपड़ान फॉल्स अधिकम मोस्टली ब्यूटिफुल टूरिस्ट प्लेस इतना मेन और टूरिस्ट प्लेस नायगरा फॉल्स पातें डेरेक्टा पातें अब निश्चय तोड़चर अद अगर पाती अगर अंत एज अंद फॉल्स यूएस पक
ஸோ செம்ம ஸ்பீடாக விழுந்துட்டுருக்கு. இந்த அருவி தான் உலகத்திலே நீளமான அருவி அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ உலகிலே நீளமான நீர்வீழ்ச்சி அப்படின்னா நயாகரா ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உலக அதிசயத்தில் முன்னாடி இருந்தது நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் இப்போ இதில் பேர் இருக்கா எனக்கு தெரியல. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கனடாவில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வியூஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ் அப்படின்னா நயாகரா ஃபால்ஸ் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள் செம்ம அழகாக இருக்குது. ரெயின்போ வந்து கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருந்தது. கீழே போட்டிங் போயிட்டுருக்கு, நாங்கள் அப்படியே கிளம்பலான்ட்டு கிளம்புறோம். ஸோ வெளியில் மலை விழுக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் கார் பார்க்கிங்லேருந்து கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டுருக்கோம். அந்த வெளியில் காருக்கு உள்ளே இருக்கோம், பட் வெளியில் அந்த ஃபால்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நாங்கள் கிளம்பிட்டோம், கார் பார்க்கிங்ல எடுத்து எடுத்துகிட்டு கிளம்பி வச்சு மழை விழுந்துட்டுருக்குன்னு சொல்ல இல்லையா, லைட்டாக துருள் பெஞ்சிட்ருக்கு. ஸோ இது எல்லாமே ஃபால்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் நான் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் அண்டிவே கிளம்பியாச்சு நயாகரா ஃபால்ஸ்லேருந்து. ஸோ அடுத்து வந்து ஃபால்ஸ் வியூ பார்க்கலான்ட்டு, இதுலேருந்து கொஞ்சம் துப்பக்கமாக தான் இருந்தது ஃபால்ஸ் வியூ. ஸோ இது அருவியோட அந்த நான் நயாகரா ஃபால்ஸ் வந்து விழுந்தது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ரிவர் அந்த பக்கம் போகும், யூஎஸ்க்கு போகும்னு சொல்கிறாங்க. பட் இது ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது ஃபால்ஸ் வியூக்காக இங்கே நிறைய பேர் வருவாங்க, ஹைக்கிங் பண்ணுவாங்க, மலையேறி அந்த பக்கம் போகிறவங்கள நிறைய பண்ணுவாங்க சம்மர் டைமில். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸாக இருந்தது. ஹைக்கிங் பண்ணுறவங்க ரொம்ப ஒரு டைம் பாஸ்க்காக கண்டிப்பாக பண்ணுவாங்க. இந்த பக்கம் அந்த அங்கே இருந்தது இந்த ஆறு வழியாக பெரிய ஒரு ரிவர் போயிட்டுருந்தது. ஸோ நயாகரா ஃபால்ஸ்லேருந்து வர அந்த தண்ணி தான் இந்த பக்கம் வருதுன்னு சொன்னாங்க. பட் இதுவும் பார்க்குறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல் பிளேஸாக தான் இருந்தது. ஃபால்ஸ் வியூ நான் சொல்கிற மாதிரி இங்கே நிறைய பேர் இங்கே பார்க்க வருவாங்க. மரத்தில் இருக்க இலைகள்லாம் அவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகி பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த அருவி தான் யூஎஸ் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஆறு, ஸோ இது இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு கீழே தான் அந்த ஆறு போயிட்டுருக்கு. நாங்கள் மேலே தான் நின்றுட்டுருக்கோம், பட் பெரிய ஒரு ரிவர் தான் இது. ஸோ அதை போயிட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மழை விட்டுருச்சு. அங்கே தான் நயாகரா ஃபால்ஸில் தான் மழை பெஞ்சிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட நயாகரா ஃபால்ஸ்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் அது இருக்கும் இந்த இடம். ஸோ இந்த ரெயின்போ கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்தது. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் ரெயின்போ இருக்கிற மாதிரி. ஸோ என்னோடய பொண்ணு வந்து இந்த பைனாகுலர் வச்சுருந்தாங்க, அலையெல்லாம் கிட்ட பார்க்குற மாதிரி. இது என்ட்ரன்ஸ் ஃபால்ஸ்க்கு, நயாகரா ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ இது வந்து அந்த ரிவர் வரத்துலேயே அதை வந்து பைனாகுலர் வழியாக மேலேருந்து பார்க்குறதுக்காக ஒரு ஒரு இடம் இருந்தது, அங்கேருந்து பார்த்தோம். இது ஜஸ்ட்டு நாங்கள் எடுத்த பிக்சரை ஒரு 2 மணி நேரம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.